ராசி மண்டலத்தில் 12 ராசிகள் இருக்குது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னியாராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி மண்டலம், 360 டிகிரி, உச்சந்தலை முதல் பாதம் வரை 360 டிகிரி. இந்த பூமி 360 டிகிரி, ராசி மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்கள் 360 டிகிரிக்குள்ளே அடக்கம். 360 டிகிரிக்குள்ள 27 நட்சத்திரங்கள் உண்டு. ஒரு கட்டத்தில் 9 பாதங்கள் உண்டு. 3 நட்சத்திரங்கள் உள்ளே வரும். எல்லா இடத்தையும் 360 டிகிரியாக பிரித்தோம்னா அதில் 12 ராசி மண்டலமாக பிரிச்சிடலாம். அப்போ உடம்பு 12 ராசி மண்டலத்தால் உருவானது. அப்போ 12 ராசி மண்டலத்தில் நவ கிரகங்கள் ஆட்சி செய்யுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும், அது அங்கங்கே மாறிட்டுருக்கனால ஒரு குணம் இருக்கும். சரியா, இதை புரிஞ்சுக்கோங்க. கோபம் ஜாஸ்தி வரும். முதல் ராசியான மேஷ ராசியை பார்ப்போம். மேஷ ராசி பார்த்திங்கன்னா கோபம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரி பேஸ்டான ராசி. தடார்னு நியாயத்துக்காக கோபப்படுவாங்க. கோபம் இருக்கும், கடுமையான சண்டை சச்சரவுகள் இருக்கும். நியாயத்துக்காகவும் போராடுவாங்க, சம்டைம்ஸு தடார்னு அடிதடியில் இறங்கிடுவாங்க. அதனுடைய பீஜ மந்திரங்களை நான் சொல்லித்தரேன். இப்போ இன்றைக்கி மேஷ ராசி மட்டும் பார்ப்போம். பீஜ மந்திரம், மேஷ ராசிக்குரிய பீஜ மந்திரம் ஓம் க்ளீ. உட்காந்து வைப்ரேட் பண்ணி பார். ஓம் க்ளீ. இது மேஷ ராசிக்குரிய பீஜ மந்திரம். எப்போ வேணாலும் என்ன பண்ணு, காலையில் எழுந்திரிச்சு மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் நேரம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் அகமுகமாக கண்ணை மூடிட்டு பிரீத்தின் பண்ணி ஓம் பண்ணி பாருங்கள். மைண்ட் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கோபம் ஜாஸ்தி வரும். அதிகமான கடுமையான கோபங்களை கொண்டவங்க. அப்போது அதிகமான கடுமையான கோபங்கள் இருக்கும் பொழுது கோபம் வந்து நெருப்புடைய தத்துவம். உடம்புல இயற்கையாகவே எவ்வேப்ரட் ஆகும், தண்ணி சத்து. அப்போ என்ன பண்ணணும், தண்ணி ஆகாரம், நீர் ஆகாரம், ஜூஸ் ஐட்டம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். எப்போயெல்லாம் கோபம் வர மாதிரி இருக்கோ அன்றைக்கி நிறைய தண்ணி குடிச்சுக்குங்க. சரி, இந்த மேஷ ராசியுடைய கடவுள் ஸ்தானமானது தனுசு ராசி. குரு பகவான் எவ்வளோ கூட சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு பண்ணால் நல்லது. அஞ்சாம் இடம் சிம்ம ராசி, அது சிவப்பு கலர். பார்த்திங்களா, சிவப்பு கலர்னா என்னது, கோபம் வருமா? மேஷ ராசிக்கும் சிவப்பு ஆரஞ்சு கலர், சிம்ம ராசிக்கும் சிவப்பு ஆரஞ்சு கலர் வரும். தனுசு ராசி மஞ்சள் நிறமான பொன்னிறமானவன். அப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே மஞ்சள் பொன்னிறமானதை தியானம் பண்ணலாம். அப்போ குருமுத்ரா பண்ணலாம். புரிச்சிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ குருமுத்ரா தியான முத்ரா பண்ணி நாம் கோவம் வர மாதிரி இருக்கிற கண்ட்ரோல் பண்ணோம்னா மேஷராசிக்கு நல்லா பூஸ்டப் ஆகும் குருமுத்ரா. சரிங்களா? செவ்வாய்க்கிழமையான செவ்வாய் முத்ரா, ஏன்னா செவ்வாய் என்றால் மேஷராசி, மேஷராசிக்குரிய அதிபதி செவ்வாய், முருகன் தான் அவர்களுக்கு லேண்டு கொடுத்துருக்கேன், நிலம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், பரணி நட்சத்திரம் இருக்கும், கிருத்திகை இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமானாலும் அந்த லேண்டை கொடுத்தவே முருகன் வழிபாடு. முருகன்னானே என்னது, சண்டை, போர், தைரியம், உடம்புக்கு எல்லா தைரியத்தை கொடுக்குறவன். அதனுடைய ஐந்தாம் இடம் சிம்ம ராசி. சிம்மம்னா என்ன, தலைவன், இன்ஜினியர், ஒரு அரசாங்க அதிகாரி, அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பவர் இருக்கும். அப்போ சிவன். அதுக்கு அஞ்சாம் இடமான தனுசு ராசி. அப்போ யார், குரு பகவான். எவ்வளோக்கு எவ்வளோ குரு பகவான். அப்போ செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்வரனை வழிபடலாம்,
ஒன்பதாம் கட்டமான கடவுள் ஸ்தானமான தனுசுராசியில் இருக்கிற குரு பகவான் சித்தர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் நிறமாக நினச்சி தியான முத்திரா வச்சு தியானம் பண்ணுறது. பாருங்கள், கோவம் அதிகமாக வருதா, நீர்த்தன்மை நெருப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உடனே தியான முத்திரா வச்சு கொஞ்ச நேரம் பிரீத் பண்ணி, பிரீத் இன், ஓம் க்ளீம் அனி பாருங்க, மைண்ட் என்ன இருக்கன்றோம். நீர் முத்திரா இவங்க அடிக்கடி பண்ணணும், ஏன்னா உள்ளே இருக்க நீர்த்தன்மை எவாப்பரேட் ஆயிரும் வெயில் காலத்தில். அதனால் நீர் முத்திரா அதிகமாக பண்ணுங்கள், கூலாயிரும். மலர் மருத்துவத்தில் செரிபிளம்னு இருக்குது, செரிபிளம் வாங்கி ஒரு அஞ்சு உருண்டை என்ன பண்ணுங்கள், உருண்டையாக கொடுப்பாங்க, பில்ஸாக கேட்டு வாங்கிக்க ஹோமியோபதி ஷாப்பில். செரிபிளம் மலர் மருத்துவம், அது அபரிமிதமான கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணும். ஓகே, இதுதான் மேசராசியத்தோட பூஸ்ட் பண்ணுறது. அதிகமாக கோவப்படுவாங்க, தலைமை பொறுப்பில் இருப்பாங்க, ப்ளட் வெசல்ஸ்லாம் ஹீட்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு எது நெகட்டிவ்னு உங்களுக்கே தெரியும், அதை சால்வ் பண்ணுறது சொல்லிட்டேன். ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஹீட்டான ஒரு கோவம் வர மாதிரி இருந்ததுன்னா உடனே நீர் முத்திரை பண்ணிக்கலாம். தியான முத்திரை பண்ணிக்கிட்டு ஓம் கிளீங்கிற மந்திரத்தை ஒரு 18 தடவை உச்சாரணம் பண்ணலாம். பண்ணும்போது மைண்ட் காம் ஆயிரும், நிறைய தண்ணி குடிங்க. இவங்க தான் சாமி அதிகமாக கும்பிட்றது பார்த்திங்கன்னா சாய்பாபா கும்பிட்லாம், சித்தர் வழிபாடு ராகவேந்திரா கும்பிட்லாம், எல்லா சித்த வழிபாடும் பண்ணலாம், சிவன் வழிபாடு பண்ணலாம். முருகனை பிடிச்சிக்கங்க, அவர் தான் லேண்டு கொடுத்துருக்காரு. இவ்வளவோ மேசராசினுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள், அவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள். ஓகே, நன்றி.